வணக்கம் இப்போ நம்ம வணக்கம் போல் ஒரு வாஸ்து வீடியோவை பார்க்க போகிறோம் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோவை இருந்து கடைசி வரைக்கும் விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கிட்டீங்க செவ்வக வடிவத்தில் வடக்குத்திற்காகவோ கிழக்கு மேற்காகவோ ஒரு இடத்த வாங்கிட்டீங்க அதில் வீடு கட்டணும் இந்த வீடு கட்டுகிற போது சாலை எப்படி அமைந்திருக்கிறதோ அதை அனுசரித்து தான் உங்களுக்கு வீடு அமையும் அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுது நீங்கள் வீடு கட்டினாலும் இப்போ உதாரணமாக கிழக்கு பக்கம் ஒரு சாலை போகிறதா வச்சுக்கோமே இந்த கிழக்கு பக்க சாலையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனை வச்சுக்கிறீங்க அப்போ இந்த மனையில் வீடு கட்டுகிற போது எந்த பக்கத்தில் இடத்த விட்டு கட்டணும் எந்த பக்கம் நெருக்கி கட்டணும் எங்கே இடம் விடக்கூடாது விடணும் இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த கிழக்கு பார்த்த மனை கட்டுகிற போது நீங்கள் அதில் வீடு இப்போது ரெண்டு கிரவுண்டு வச்சுக்கிறோம் அஞ்சு கிரவுண்டு வச்சுக்கிறோம் இல்லை ஒரு கிரவுண்டு வச்சுக்கிறோம் அரை கிரவுண்டு வச்சுக்கிறோம் இதில் நான் வீடு கட்ட போகிறேன் சார் எனக்கு கொஞ்சம் இடம் விட்டு கேட்டினா கொஞ்சம் காய்கறி பூஞ்செடி எல்லாம் வச்சுக்குவேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டுதில் ஒரு இயற்கையாக பசுமையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அது இருக்கிற இடத்துக்குள்ளே நான் அமைச்சிக்கிட்டால் என்ன தப்பு அதனால் எனக்கு கொஞ்சம் இடம் எம்டி இடம் வேணும் அது எந்த பக்கத்தில் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிழக்கு பார்த்து மனை வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னென்னு கேட்டால் இந்த இடத்துல இந்த வீடு கட்டுகிற போது இப்படித்தான் நீங்கள் வீடு கட்டணும் எப்படி அதாவது தெற்கையும் மேற்கையும் க்ளோஸ் பண்ணி வடக்கிலும் கிழக்கிலும் இடம் விட்டுக்கலாம் இந்த கிழக்கில் இடம் விடுறீங்க பாருங்கள் இதில் வந்து பெரிய மரங்கரம் வச்சிடக்கூடாது இது இதுவரையிலும் பெரிய மரங்கள் வைக்காமல் குறுஞ்செடிகளாக பூச்செடிகளாக வைத்து கொண்டு வச்சால் நல்லாயிருக்கும் இந்த வடக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த விதமான செடிகளோ மரங்களோ காய்கறியோ பழங்களோ ஒரு ப பப்பாளி மரமோ சப்போட்டா மரமோ இப்படி தென்னை மரமோ எதை வேணும்னாலும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க தப்பு வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு வந்து தெற்கும் மேற்கும் எல்லைகளை தொட்டு கொண்டு மாதிரி கட்டிட்டீங்கன்னா தென்மேற்கு என்பது நிறைவாக பலமாக ஒரு கட்டணம் விழுந்துருச்சுன்னா வடக்கும் கிழக்கும் கொஞ்சம் கட்டடம் இல்லாமல் அந்த இடமில்லாம் இல்லை இந்த வெயிட் இல்லாமல் இருந்ததுன்னா அதுதான் அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆக கிழக்கு பார்த்த மனை என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் வீடை இப்படி தான் அமைச்சுக்கணும் இப்படித்தான் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க சரி சார் இதே மாதிரி எனக்கு வந்து வடக்கு பார்த்த ஒரு மனை இருக்குது நான் எப்படி வீட்டை கட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இப்போ உதாரணமாக வடக்கு பார்த்த மனைனால் இப்படி சாலை போகும் இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சாலையில் நீங்கள் வந்து இந்த இது இடத்துல எங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனையை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒன்லி வடக்கு பக்கம் மட்டும்தான் இடம் விட்டுக்கணும் அப்போ கிழக்கு பக்கத்தை கொஞ்சம் கூட விடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸுக்காக கொஞ்சம் இடம் விட சொல்லுவாங்க அப்படி நீங்கள் விட்டுக்கலாமே தவிர உதாரணமாக மேற்கு வந்து ரெண்டு அடி விடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கிழக்கை வந்து ஒரு ரெண்டரை அடி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம்ஸ் வச்சு நீங்கள் வீட்டை கட்டிக்கலாம் அப்போ இந்த இந்த மாதிரி வடக்கு பார்த்த மனையில் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் முழுவதும் எம்டியாக வச்சுக்கலாம் கிழக்கு பக்கத்தையும் தெற்கு பக்கத்தையும் மேற்கு பக்கத்தையும் நீங்கள் நெருக்கி விடுகட்டுறது நல்லது அப்படி கெட்டுக்கிற போது மேற்கு பக்கத்தில் அந்த கட்டிடத்திற்கு மேற்கு திசையில் ஒரு ஒன்றரை அடி ரெண்டு ரெண்டு அடி இடம் இருக்குன்னா தெற்கையும் அதே ரெண்டு அடி இருக்கலாம் கிழக்கில் மட்டும் ஒரு மூன்று அடி வைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட வடக்கு பார்த்த மனைக்கு கிழக்கு பக்கத்தில் பூஞ்செடி வைக்கிறது அல்லது காய்கறி தோட்டம் வைக்கிறது இப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமான செய்திகள் அல்ல ஏனென்றால் இந்த இடத்துல அப்படி அமைச்சிங்கன்னா இந்த வீட்டோட இந்திர பலம் கெட்டு போயிடும் அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளோ ஒரு தைரிய வீரிய பராக்கிரமோ கெட்டு போய் பொம்பளை பிள்ளை மாதிரி பேசாமல் வீட்டில் உட்காந்து இருக்கிறத விற்று சாப்பிட்ற மாதிரி ஆகிடுவாங்க இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் சரி நேரங்களே இப்போ வந்து நீங்கள் தெற்கு பார்த்து ஒரு மனை வச்சுருக்குறீங்க இந்த தெற்கு பார்த்த மனையில் எப்படி வீடு கட்டினா உங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தெற்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தான் அப்போது இந்த இடத்துல சாலை ரோடு என்பது இப்படி போகிறதா வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் வீட்டுக்கு போக ரோடு இப்போ அந்த தெற்கு பார்த்த மனம் வச்சுக்கிறீங்க இதில் எந்த மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனையில் முடிஞ்ச மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி அதாவது கிழக்கில் ப எவ்வளோ மன போடுறோம் இடம் விட்றோமோ அதே போல் வடக்குலையும் இடம் விடணும் கிழக்கில் பத்தடி விட்ருந்தா வடக்கில் பத்தடி அதே மாதிரி கிழக்கில் வந்து ஒரு அஞ்சடி விட்டுருந்திங்கன்னா வடக்கில் அஞ்சடி கிழக்கில் இருபது அடி விட்டுருந்தா வடக்கு இருபது அடி இப்படி நீங்கள் இதையும் இதையும் சமமாக வைத்து கொண்டு வீட்டை கட்டினீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படி வைக்கிற போது மனைக்குள்ளே நுழைகிறதுக்கு வாசலை இதுவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கலாம் இன்னும் சொல்லணும்னா இப்படி உள்ளே வந்து இங்கே எங்கேயாவது வாசல் வைக்கிறதும் வைக்கலாம் தப்பு இல்லை அதை விட இந்த இடத்துல வாசல் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு பிரமாதமான ஒரு வீடு அப்படிங்கிறத நீங்கள் அமைச்சிக்க முடியும் இப்படி உள்ளே வந்து உங்கள் காரெல்லாம் கூட பின்னாடி பார்க் பண்ணலாம் இதில் காரை பார்க் பண்ணலாம் இப்படி ஒரு மனையை நீங்கள் வச்சுக்கிட்டு வீட்டை வச்சுக்கிட்டு கெட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி பண்ணிக்கிற போதில் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் பிரமாதமாக இருக்கும் சரி நேரில் இதே போல் மேற்கு பார்த்து ஒரு இடம் வச்சுக்கிறீங்க மேற்கு பார்த்த இடத்துல இப்படி ஒரு சாலை போகுதுன்னா அதில் நீங்கள் எப்படி வீட்டை கட்டினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற போது இந்த மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய மனைக்கு வீடு கட்ட வீடு அமைக்கிற போது எப்படி அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் இப்போ வந்து மேற்கு பார்த்த சாலை அப்போ இது வந்து உங்களுடைய இடம் இதில் வீடு கட்டுறபோது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வடக்கை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் வீடாக கட்டிக்கோங்க கிழக்கெலும் இடவிட வேண்டாம் தெற்கில் வடக்கு மேற்கில் இடவிட வேண்டாம் வடக்கு மட்டும் விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் கார்டன் பகுதியை யூஸ் பண்ணிக்கோங்க இதை முழுவதுமாக கட்டிக்கோங்க என்ன சொல்ல போனால் நிறைய இடம் இருக்குது சார் நாங்கள் என்ன பண்ணட்டோம் பரவாயில்ல இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மீது எல்லாத்தையும் எம்டியாக வச்சுக்கோங்க இதில் மட்டும் வீட்டை கட்டுங்க இப்படிப்பட்ட வீடு கட்டிக்கிட்டு இங்கே பூந்தோட்டம் மரங்கள் செடிகள் காய்கறி பழங்கள் இப்படி உங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் கோழி வளர்க்குறேன் ஆடு வளர்க்குற வாத்து வளர்க்குறேன் நாய் வளர்க்குறேன் இப்படிங்கிற எல்லாத்தையும் வடக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா மேற்கு பார்த்த வீட்டுக்கு ரொம்ப பிரமாதமாக அந்த வீடு வந்து ஐஸ்வர்யத்தோட நல்லபடியாக அமையும் அதனால் எந்த ஒரு மனை வாங்கினாலும் அங்கே கொஞ்சம் இடம் போட்டு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒரு வீட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த மனை உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த குறைகளும் வராது வாழ்க வளமுடன் மீண்டும் நாம் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்